2017 என்ற முறையிலே நமது கணக்கு வழக்குகள் ஆரம்பமாகின்றன. இந்த புத்தாண்டானது கிறிஸ்தவ முறைப்படி 12 மணிக்கு ஆரம்பமானது. அன்று நள்ளிரவு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. இன்று காலை சூரியோதயத்திலும் விசேஷ ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. இலங்கையிலே உள்ள எல்லா தேவாலயங்களிலும் இந்து ஆலயங்களிலும் இன்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. இதுவை எல்லாம் நாட்டு மக்களின் சுகிச்சத்துக்கும் இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நல்லாட்சி நடைபெறும் இக்காலத்திலே நாம் நல்மனத்தோடு நல்ல விஷயங்கள் கைகூட வேண்டும். நமது நாடு செல்வம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கல்வி கலாச்சாரம் யாவும் மேலோங்க வேண்டும் என வாழ்த்தி எனது ஆசைகளை கூறுகின்றேன். லங்கா ஸ்ரீ தமிழ்வின் என்ற ஒலிபரப்பானது மேன்மேலும் சமயங்களை வளர்ப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் பக்த கோடிகள் பெருகி நாட்டிலே யாவரும் அருளாசி பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். சமயம் சார்ந்த கலாச்சாரங்கள் யாவும் வளருவதற்கு இந்த நிறுவனம் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் எனது நல்லாசைகளை கூறுகின்றேன். அஸ்மின் ஸ்ரீலங்கா துவீபே சகல பக்த ஜனானாம் அன்யூன்ய பாவேன ஜீவனாபாப்த பிரசித்திரஸ்து சர்வ மங்களானி பவந்து. ஹரிஹி ஓம். அன்பான லங்கா ஸ்ரீ மக்கள் அனைவரையும் இந்த சந்தோஷமான உன்னதமான நேரத்தில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உலகெங்கும் பரவியிருக்கின்ற திருச்சபையானது பெரியவர்களான விசுவாசிகளான என்னால் முடியாது, உங்களால் முடியாது, நிச்சயமாக முடியும், எங்கள் தியாகம் இறை அரசை இவ்வுலகிலே நிலைநாட்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் இது நத்தார் காலமாக இருக்கின்றபடியினால் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் பிறக்க இருக்கின்ற புதிய ஆண்டு இறை அருள் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.